நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியுடைய நற்பலன்களை பார்ப்போம். சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை 20/12/2023 அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பெயர்ச்சியாகிற இடமும் இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். 8ல தொந்தரவு பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்த போகிறாருன்னு கவலைப்படாதீங்க. கஷ்டப்படுத்துவார் தான், ஒரு 60% கஷ்டப்படுத்துவார், 40% நம்மந்துருவார். 60% எந்த மாதிரி கஷ்டம் வரும் சார்னா, இந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்காரங்களுக்கு தொந்தரவு வராது. இந்த புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்கும் ஆயில் நட்சத்திரம் கடகராசிக்கும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவார். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். என்ன தொந்தரவு பண்ணுவார்னா, உடல்நிலையில் கோளாறு கொடுப்பார், கவனமாக இருக்கணும், காலில் அடிபடும், கால் சம்மந்தமான தொந்தரவு வரும், முழங்காலுக்கு கீழே அடிபடுங்கிறது இது விதி. இதுதான் தொந்தரவு கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, அவசரப்பட்டு எந்தையும் பதறாமல் இருக்கணும். முதல்ல பதறானா சிதறிக்கிங்க, பதறாமல் இருங்க, நல்ல விஷயம் நடக்கும். யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. தயவுசெய்து இந்த விஷயத்தில் நான் சொல்லக்கூடியது கடகராசிக்காரங்களுக்கு, பணத்துக்காக யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. ரொம்ப இலகிய மனசுக்காரன் நீங்கள், அதனால தான் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறேன். இலகிய மனசுக்காரர், பிறருக்கு உதவி செய்யணுன்ற ஆற்றலும் அன்பும் உடையவன் நீங்கள். அது யாருக்காவது கடன் வாங்கி கடனுக்கு ஜாமீன் போடுறது போட்டிங்கன்னா நீங்கள் தான் அதை கட்டணும். அது ஒன்று. நீங்கள் பணம் கொடுத்து லேவாதேவி பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்க தொழில் செஞ்சீங்கன்னா ரொம்ப கவனமாக செய்யுங்க. ஏன்னா அந்த பணம் கண்டினியூவாக வராது, அது கண்டினியூவாக வராது, அது வர்றதுக்கான குழப்பம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகுது. இந்த கணவன்மனைக்குள்ள கருத்து வேற்றுமைகள் நிறைய குடும்பத்தில் வரப்போகுது. இப்போ உங்கள் உண்மையான சொந்தக்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்கள் உண்மையான உறவினர் யார் என்பதை இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. இந்த உண்மையான உங்களுக்கு யார் உதவி செய்ய போகிறாங்க கஷ்டத்தில் அப்படின்னுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே 2.5 வருஷத்துக்குள்ளே பாடம் தான் இது. அதுக்குள்ளே நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய இடம் தான் அந்த இடம், அந்த கடகராசி. கடகராசி ரொம்ப இலகிய மனசு, ரொம்ப அன்பாக இருப்பீங்க, பிறருக்கு உதவி செய்யணும் என்று ஆசைப்படுற நீங்கள் கடன் கொடுத்து தயவுசெய்து மாட்டிக்காதீங்க. உடல்நிலையில் கோளாறை கவனிச்சிங்க. இந்த மூச்சு விடுற திணறல் வந்தால் அது மூச்சு சம்மந்தமான குழாய்களுக்குள்ள ஆற்றலை கவனித்து மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துங்க. எந்த காலகட்டத்திலையும் உங்களுடைய 3-6 உங்களுடைய இடது காலில் வழி வரும் அந்த கால் வலி சம்மந்தமான தொந்தரவை கவனித்து பார்த்துங்க, மருத்துவ சிகிச்சை எடுத்துங்க. ரெண்டாவது, யூராலஜி சம்மந்தமான விஷயங்களில் யூரின் ட்ராக்கில் சின்னதாக ஃபெயிலியர் வரும், அதை மருத்துவமனையில் காமிச்சு சரி பண்ணிங்க. ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, இந்த அஷ்டமத்தில் 8ல வந்தவன் எதாவது செய்யாமல் போகக்கூடாது. செய்யாமல் போனால் அந்த அஷ்டமாதிபதியோட பலன் நமக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு முழுசாக வெற்றி வருமானா, அதான் 60-40% வெற்றி வரும். அதில் எந்த தப்பும் இல்லை, அது நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆனால் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும், எதை எடுத்தாலும் போராட்டமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட கொடுத்த பணம் திரும்பி வராது, ஒருத்தர்கிட்ட ஒரு அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படாது. அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. எதுக்கு முந்தி செய்வீங்க, செய்யாதீங்க. இனிமேல் முந்தி போய் எதுவும் செய்யாதீங்க, அமைதியாக இருங்க. இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் கிரகத்தோட உற்று நோக்குங்க. கிரகம் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல பலன்களை கொஞ்சம் உற்று பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு. அதை பார்த்து அது மாதிரி நடந்துங்க. தயவுசெய்து நீங்கள் அவசரப்பட்டு முந்திரி கொட்டை மாதிரி போய் நான் செய்கிறேன்னு செய்யாதீங்க. அவசரப்படாமல் மெல்லமாக உற்று நோக்குங்க. அதோட இந்த ஜாபோட கேரக்டரோட தன்மையை நல்லா உணருங்க. அதுக்கு பிறகு அதை செய்யுங்க, அது மாதிரி செய்யுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக தான் கொஞ்சம் நான் இந்த பாதைக்கு சொல்கிறேன், கவனமாக போங்க. நல்ல விட்டு வரும், கடவுள்களுக்குள்ள கருத்து வருவீர்கள் நிறையா வரும். குடும்பத்தோட ஒற்றுமையாக இருந்து செய்ய முடியாது, வருமானம் தடைப்படும். வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம ஜெயிக்க போகிறோங்கிறதுக்கு வருமானம் கொடுத்துருவான். வருமானம் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்கக்கூடியதுக்கு 40 ரூபா கொடுத்துரும், ஓகே. 60 ரூபா மட்டும்தான் நட்டம், அதை நல்லா கவனிச்சுங்க. அது நட்டம் வரும் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தொழிலில் நீங்கள் தீவிரமாக இருப்பீங்க, தொழிலில் விட்டுறாதீங்க. தொழில் நல்லா தீவிரம் பண்ணுங்கள், தொழிலில் ஜெயிக்கலாம். ஆனால் பெருத்த லாபம் வராது. இப்போ செப்பரேட் வச்சுருக்கிறது 2.5 வருஷத்துக்கு பிறகு சூப்பராக வரும், அருமையான லைஃப் வரும், அதுக்கான மாற்றம் வரும். அதில் ஒன்றும் குழப்பிக்காதீங்க, கவனமாக இருங்க. இந்த ஜாதகங்கள் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 8க்கு போகிறாரு. பிரிஞ்சு போன நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் இப்போ தான் மனசில் வாங்குவீங்க. என்னென்ன யார் யார் நல்லவன், யார் யார் கெட்டவன், எந்த உறவு கெட்ட உறவு, எந்த உறவு நல்ல உறவு, யார் வழியில் நம்ம வாழலாம் அப்படிங்கிற உணர்வுகள்லாம் தெரியும். நண்பர்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் நட்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுதான் காலம். இந்த காலம் வந்து உங்களுக்கு சரியான பாடம் கொடுக்குது. 2.5 வருஷத்துக்கு ஒரு அருமையான லெசன். அந்த லெசனை நீங்கள் அந்த லெசன் படி அந்த பாடத்தை படி போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் உறுதியாக.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே அமைதியாக இருங்க, உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து மருத்துவர்கிட்ட காமிச்சிங்க, மாணவர்கள் நல்ல ஞாபக சக்தியை கவனமாக வச்சிங்க, நிறைய செல்லுகள் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் இல்லாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க, நிச்சயமாக 100% வெற்றி பெறலாம். ஆனால் படிப்பில் கவன சிதறல் நிறைய வரும் உங்களுக்கு, அதே படிச்சுட்டே இருப்பீங்க வேறு வேறு மாற்றங்கள் போவீங்க. ஸோ அந்த கட்டங்கள்லாம் உங்களுக்கு தவறாக இருக்குது, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் சரியான பாதையில் போனோம்னா நிச்சயமாக மாணவர்கள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் தொழில்துறையில் உள்ளவங்களுக்கும் வியாபாரிகளுக்கு மாணவர்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடியது கவனம், கவனம், கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பாதையில் வெற்றி பெறலாம்னு சொல்லுது. எந்த இடத்துலையும் தனிப்பட்ட முறையில் எனக்கு மீண்டும் ஒரு முறை சொல்ல விடு, அன்பாக உள்ள உங்கள்கிட்ட யாராவது கையெழுத்து கேட்டு ஜாமீன் கேட்டால் மாட்டிக்காதீங்க, அது நிச்சயமாக அதில் ஒரு நிச்சயம் தொந்தரவு இருக்குது. அதே மாதிரி யார்கிட்ட புதுசாக தெரியாதவங்கள்ட்ட பெண்கள்கிட்ட அதிகமாக பேசி மாட்டிக்காதீங்க, ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் கவனமாக இருக்கணும்னு சொல்லுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் போய் சனி பகவான் ஒரு சிக்கலை கொடுப்பாரு, அந்த பெண்கள் சம்மந்தமான சிக்கலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு. இந்த குழப்பம் வரணும் தானே விதி, இந்த 8 வந்தால் அது ஏதோ ஒரு அவமானப்படணுங்கிற ஒரு விதி இருக்குது. ஏதோ எந்த வழியில் அவமானப்படுறதுக்குன்னா தீதும் நின்றும் பிறந்தர வரான்னு சொல்கிறாங்க. நன்மையும் தீமையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் நம்ம கஷ்டத்தை நம்மளே வாங்கிக்குவோம், சிரமத்தையும் நம்ம தான் வாங்கிக்குவோம். அந்த சிரமத்தை நீங்கள் விடுதலாகுங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லது தெரியுமா, நிச்சயம் செய்யும். 60% சிறப்பாக செய்யும், 40% சிரம கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பான். வருமானம் குறைச்சலாக தான் வரும், ஆனால் அந்த இதை நியாயமாகவும் அமைதியாகவும் பாதையில் நீங்கள் அதை வெல்லணும்னு சொல்லுது ஜாதகம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.